வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி குரால. எந்தர்களின் பிரச்சனைக்கு ம.இ.க மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதை மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக ம.இ.க தேசிய உதவி தலைவர் டத்து முருகையா குறிப்பிட்டார். இந்நாட்டில் நிகழும் ஆளுக பிரச்சனையாகட்டும், தமிழ் பள்ளி பிரச்சனையாகட்டும், இந்திய சமூக நலன் பிரச்சனையாகட்டும், இதற்கு ம.இ.க மட்டுமே தீர்வு காண முடியும் என்பதை இந்திய சமுதாய மக்கள் நன்கு உணர்ந்துள்ளதாக மக்கோதா சட்டமன்ற தொகுதிகள் நடைபெற்ற பிரச்சாரத்தில் டத்து முருகையா அவ்வாறு தெரிவித்தார். ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றுள்ள ம.இ.க எந்த பதவியிலும் இல்லை, எனினும் மக்கள் இன்னும் ம.இ.கவை நாடி வருகின்றனர். இப்படி ம.இ.கவை நாடி வரும் மக்களை ம.இ.க ஒருபோதும் புறக்கணித்தது கிடையாது. அவர்களின் தேவைகளை ம.இ.க தொடர்ந்து பூர்த்தி செய்து வருவதாக டத்து முருகையா சுட்டிக்காட்டினார். இதனிடையே இந்தியர்களின் நலன் தொடர்ந்து காக்கப்படும் என பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருப்பது ஒற்றுமை அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையையும் வலுப்படுத்திக் கொள்வதாக டத்து முருகையா தெரிவித்தார். அங்குள்ள கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடத்தி திருவிழா நடத்தி ஊர்வலம் போவோம். நவராத்திரி ஊர்வலம் போவோம். அம்மன் அது அம்மன் அவங்க திடீர்னு பிரிமியர் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் நீங்கள் ஊர்வலம் போக முடியாதுன்னு சொல்லி அன்று காலையில் அவர் அழைத்தாரு. நம்மும் மீண்டும் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவோம். அப்படி இருக்கும்போது அவன் மார்க்கத்தை சொன்னான், அவன் என்னுடைய எந்த சார்ந்தவன் இல்லை, அவனுக்கு ஏன் எங்களை வாக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சானா, நம்ம இந்த நாட்டில் ஒரு தமிழரும் கூட சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி நம்ம வந்து பதிவில் இருக்க வாய்ப்பே இல்லை. தீபாவளியை முன்னிட்டு 1.5 மில்லியன் உணவு கூடை, 20 மில்லியன் செலவில் மீன் சுடலி மற்றும் ஈம சடங்க இடங்களில் கட்டும் திட்டம் மற்றும் 2025 வரவு செலவு திட்டத்தில் இந்தியர்களின் சமூக நலனுக்கு முக்கியத்துவம் வழங்குவதாக அறிவித்துள்ளது வரவேற்கத்தக்கது எனவும் அவர் தெரிவித்தார். ஜோஹூர் குலுவாங் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட மக்கோதா இடைத்தேர்தலை முன்னிட்டு ம.இ.க தேசிய தலைவர் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தலைமையில் ம.இ.க தலைவர்கள் தேசிய முன்னணி வேட்பாளருக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி குரலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.